சிகரம் தொட்ட மனிதர்கள். இயக்குனர் சிகரம், கே பாலச்சந்தர். எனது நாடகங்கள் வழியாக நடிகர் வி எஸ் ராகவன் எனக்கு அறிமுகமாகி, அவரது நாடக குழு மூலம் மேஜர் சந்திரகாந்த் நாடகம் வெளியாகி, பின்பு அது திரைப்படமாகவும் எனது இயக்கத்தில் வெளிவந்து வெற்றி பெற்ற பிறகு, ஒரு இயக்குனராக எப்படியோ என் வாழ்க்கை இன்று வரை நல்லபடியாக அமைந்தது பெரிய விஷயம்தான். ஒரு கலைஞனுக்கு கைதட்டலை விட பெரிய பரிசு ஏதாவது இருக்க முடியுமா என்ன? இன்றைக்கும் ரசிகனின் கைதட்டல் என்னை பெருமிதப்படுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது. 8 தேசிய விருதுகள், 11 தமிழக அரசு விருதுகள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தாதா சாஹிப் பால்கே விருது என எத்தனை வந்தாலும் ரசிகனின் கைதட்டலே அதையெல்லாம் நமக்கு சாத்தியமாக்கியது என்பதை மறந்துவிடக்கூடாது. கமல், ரஜினி தொடங்கி 66 கலைஞர்களை அறிமுகம் செய்துவிட்டாலும் கூட ஸ்டார் நடிகர்களை வைத்து நான் இயக்கியது மிக குறைவுதான். காரணம், கேபி என்ற கலைஞன் தன்னை எதற்காகவும் இழந்துவிடக்கூடாது என்பதால்தான். அதனால்தான் எம்ஜிஆர், சிவாஜி படங்களில் தலா ஒன்று தான் வேலை செய்திருக்கிறேன். எம்ஜிஆர் படம் ஒன்றிற்கு வசனம் எழுதியிருக்கிறேன். சிவாஜி படம் ஒன்றை இயக்கியிருக்கிறேன். இயங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே இயக்கம் தானாகவே நடக்கும். மனம் இளமையாய் இருக்க வயது தடையே இல்லை. உணர்வுகள் எப்போதும் முதுமை அடைவதில்லை. அன்பு, காதல், பாசம், கோபம் போல அவை நிரந்தரமானது.